ஆ மிஸ்டர் கிங். ஹாய் பிரக்யா, நான் உன்னுடைய ரூம்ல தான் இருக்கேன். உன்னோட பாஸ்போர்ட்ட தேடுறேன், ஆனா கிடைக்கவே இல்ல. உங்களுக்கு எதுக்கு என்னோட பாஸ்போர்ட் தேவை? இந்தியன் எம்பசில இருந்து ரெண்டு ஆபீசர்ஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம இந்தியால ஓவர்ஸ்டே பண்றோம்னு நினைக்கறாங்க. விசா, பாஸ்போர்ட், ஃபேமிலி டீடைல்ஸ் எல்லாத்தையும் கேக்குறாங்க. நாம ஓவர்ஸ்டே பண்றோம்னு நினைச்சாங்கனா நமக்கு கிட்ட விசா தான அவங்க கேக்கணும். ஃபுல் ஃபேமிலி பாஸ்போர்ட் எதுக்கு கேக்குறாங்க? ஆ, இந்த விஷயத்தை நானும் கேட்டேன். ஆனா நிறைய கேसेस இந்தியால இந்த மாதிரி தான் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து பொண்ணுங்களை ஏமாத்திக்கறேன்னு பண்ணிக்கிட்டு இங்க இருந்து போயிட்டறதா சொல்றாங்க. அதனால கல்யாணம் நடந்திருக்கா இல்லையாங்கறத அவங்க தெரிஞ்சுக்க விரும்பறாங்க. மிஸ்டர் கிங், வெளிநாட்டுல கிரீன் கார்டுக்காக இப்படி பண்ணுவாங்க. ஆனா இந்தியால இந்த மாதிரி எல்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா நான் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால யாரோ சொல்லி தான் இத பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. எனக்கு பிடிக்காதவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் என்ன தொந்தரவு பண்ணி நான் வேலையில ஃபோக்கஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். ஆனா யாரு உங்களை இப்படி தொல்லை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அவன் நிஜமா பாஸ்போர்ட்டை காட்டுவான்னு நினைக்கிற? நாம பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். எப்படியோ நம்ம கேட்டத கையில கொண்டு வந்து கொடுத்துருவான்னு நினைக்கிறேன். நாங்க அவர்கிட்ட குற்றவாளி ரேஞ்சில பேசிருக்கோம். அவர் நிரபராதின்னு காட்டுறதுக்கு கண்டிப்பா எங்க கிட்ட ப்ரூஃப் காட்டுவாரு. நாம எல்லாத்தையும் கொண்டு வரட்டும். அப்புறம் நாங்க கேக்குற கேள்வி எல்லாம் அவன் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டான். குட். அப்ப எதுக்கு அவன் இன்னும் வரல? வந்துகிட்டே இருப்பான்டா. டேய், இந்த பாஸ்போர்ட் ஆபீசர் டிராமா எல்லாம் விட்டுட்டு அவன் உண்மைய சொல்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி அவனை சொல்ல வையேன். நான் இங்க ஆபீசர் வந்திருக்கேன் அப்படி லாயரா வரல. குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்க அப்புறம் அவனுக்கு டவுட் வந்துடும்டா. டேய், எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணு, என்னால வெயிட் பண்ண முடியலடா. இன்னைக்கு நான் பிரக்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டே அவளை ப்ரோபோஸ் பண்ண விஷயம் தான் ஞாபகம் வருது. அப்படியா? நீங்க எப்படி ப்ரோபோஸ் பண்ணீங்கன்னு அப்படியே சொல்லிடுங்கல. நீங்க முதல்ல உங்க வேலைய கவனிக்கிறீங்களா? கேக்குறா பார். எப்படியாவது இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல் ஆக்குங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட குட் நியூஸ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட என்னோட ஃபுல் லவ் ஸ்டோரி சொல்றேன். ஆக்சுவலி லக் இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு பேருக்கும் முன்னாடி நான் லைவா ப்ரப்போஸ் பண்றேன். தேங்க்யூ. சரி, நான் போனை வைக்கிறேன். இவ யாருக்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கா? பாத்துட்டேன். ஆ, ஃபைல் இங்க இருக்கு. ஏன்னு தெரியல, எனக்கு இந்த ஆபீசர்ஸ் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. பிரக்யா, நம்ம எந்த தப்பும் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறமும் தப்பு பண்ண மாட்டோம். அதோட நம்ம இந்தியாவில் ஓவர் ஸ்டே பண்ண கூட இல்லை. அதே மாதிரி நானும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டேன். ஓகே, தே ஆர் வெயிட்டிங். ஐ திங்க் ஐ ஷுட் கோ. ஓகே, பார்த்து கவனமா இருங்க. நான் எந்த ப்ரோபோசலையும் அக்செப்ட் பண்ணவே இல்ல. நீங்க சும்மா தான் பேசுறீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. டேங்கப்பா, என் முகத்தை பார்த்தாலே உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருதா? ஓ, நீதா இப்ப கண்ணாடி போடுறது இல்லையே. இப்ப கிளாஸ் இல்லல, அதனாலதான் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகல. நான் சொன்னது கரெக்டா? டபுள் பேட்டரி? நான் இப்ப டபுள் பேட்டரி இல்ல. நீ டபுள் பேட்டரி தான். சுமாரு, நான் உங்களை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அதேதான் நானும் சொல்றேன். நீ என்ன விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டனா ஒரே அடியா எனக்கு சொந்தமாயிடுவேன். என்னோட பேச்சுல இப்பவும் ஏதோ மந்திரம் இருக்கு. ஹலோ சார், கொஞ்சம் தள்ளி போங்க. என்னாச்சு? என்னாச்சா? என் கர்ச்சீஃப் காலையில மிதிச்சிட்டு என்னாச்சு வேற கேக்குறீங்களா? உங்க கர்ச்சீஃப்? ஆமா. பேச்ச பாரு.
இதோ உங்களுக்காக தண்ணி கொண்டு வந்துட்டேன். எவ்வளவு தண்ணி குடிக்கணுமோ குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. தேங்க் யூ ஆன்ட்டி. டீ காஃபி எதுவும் கொடுக்கல, தண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். சரி ஃபைல்ஸ் பாருங்க. வேலை பார்க்கலாம். எதுக்கு இந்த அம்மா நம்மே குறுக்குறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கு? ஒருவேளை டவுட் வாம ஆயிடுச்சா? சரி மேடம் சொல்லுங்க. நீங்க மிஸ்டர் கிங்க்கு யாரு? நான் சித்தினா கிங்கோட சித்தி தானே. சரியான பதில், சரியான பதில். ஆனா ஜோக்கு கொஞ்சம் பெட்டரா யோசிச்சிருந்திருக்கலாம். அடிக்கடி ஜோக் அடிப்பீங்களா இப்படி? நீங்க ஏதாவது வேலை செய்றீங்களா? எனக்கு நிறைய உருவங்கள் இருக்கு. நாகினி பாம்பு நிறைய வேலை செய்வேன்னு சொன்னேன். அப்படியே நல்ல ஜோக் பண்றாரு. எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. பாருங்க பாருங்க. சித்தி மெல்வின் எங்க? போலியான தாடியும் மீசையும் அப்பவே வச்சுக்க சொன்னேன். இவர் எங்க கேட்டாரு துணியை வச்சா போதும்னு சொன்னாரு. ஆனா இப்போ துணி வேற நழுவிடுச்சு. கிங் மட்டும் பாத்துட்டாருன்னா கதை கந்த நாடும். தாடி தாடியா? தாடி என்ன சொல்ற? ஐயோ இதுவா? ஐயோ ஃபைல்ல எல்லாம் கரெக்டா இருக்கா? இவர் தெரிஞ்சே கால மிதிச்சிட்டாரு. எவ்வளவு நேரமா அவரு உங்ககிட்ட போதும் போதும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆபீசர்ஸ் யாராவது இந்த மாதிரி அடிப்பாங்களா? இவங்க ஆபீசர்ஸ் இல்ல, கிங் போலி ஆபீசர்ஸ். ஹலோ, சாமியாருக்கு தான் போலியா இருப்பாங்க. கெட்ட ஆபீசர்ஸே கேடிங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா கிங் கேட்டியப்பா? இவங்க இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டியப்பா? ஹாப்பி சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆபீசர் எல்லாம் போலின்னு சொல்லக்கூடாது, ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஆமா ஆமா. என்ன, நான் இப்பவே போலீஸை கூப்பிடுறேன். யார் ஜெயிலுக்கு போறாங்கன்னு பாக்கலாம். கிங் போலீஸை கூப்பிடு, கால் பண்ணு. நீங்க உள்ள போய் கால்ல ஆயின்மென்ட் தடவி நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். உனக்கு எப்பவுமே நான் தான் தப்பா தெரியறல்ல. மண்டையும் ஆளையும் பாரு. சீ தல்ல மருந்து வச்சுக்கோங்க. உங்க சித்தி கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க. பேப்பர் எடுங்க. ஆ சரிங்கோ. நீங்க பாருங்க மிஸ்டர் கிங், ஒரு இம்பார்ட்டன்டான क्वेश्चन உங்ககிட்ட கேட்கணும். யா கோ ஹெட். உங்க வீட்ல பிரக்யான் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க உங்க வைஃபா? நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண, அவங்களோட சர்நேமும் உங்களோட சர்நேமும் ஒண்ணா இல்லையே. ஏன் அப்படி? அடே ஒன்னும் பிரச்சனையே இல்ல லக்கி, இதெல்லாம் சகஜம். ஒருவேளை பாஸ்போர்ட்டே கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்துக்கலாம்ல. மிஸ்டர் கிங் கோங் சார். கிங் சிங். ஆ ஏதோ ஒண்ணு. மிஸ்டர் கிங் சிங் சார், நீங்க ஒன்னும் பண்ணுங்கோ, நீங்க நம்மள்கிட்டே உங்க மேரேஜ் சர்டிபிகேட்டே கட்டுங்கோ. அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆகி போயிடும், சந்தேகமே இருக்காது. கரெக்ட் தானே? ஐ அம் சாரி, மேரேஜ் சர்டிபிகேட்டே என்னால காட்ட முடியாது. அது எப்படி? கல்யாணம் ஆயிடுச்சுல, மேரேஜ் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணுமே. அதானே? அது என்னன்னா, பிரக்யாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகல. அவ என்னோட மேனேஜர். எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க சித்து இப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பேப்பர் எடுக்க உள்ள போனீங்கல்ல, அப்ப நான் உங்களை பத்தி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க அவங்கள உங்களோட வைஃப் தான்னு இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அது ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சில வருஷங்களுக்கு முன்னால பிரக்யாவோட லைஃப்ல சில சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சு, அதனால அவளுக்கு என்னுடைய பேர் தேவைப்பட்டுச்சு. ஆஸ் அ ஹஸ்பண்டா சொசைட்டில ஒரு மேரிட் உமனா இருக்கணும்னு நினைச்சா, ஆனா கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஸோ ரீசன்ஸ் என்னங்கிறது பர்சனல், அதை என்னால் சொல்ல முடியாது. பட் அவ்வளோதான்.
தேங்க் காட். கிங் எங்க கிட்ட பிரக்யாக்காவோட இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டாரு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய குட் நியூஸ். Oh God, I fight for your honesty. மாமாம், உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா கிளியரா இருக்கு. உங்களை பத்தி யாரோ தப்பான செய்தி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. நீங்க எல்லா உண்மையை சொல்லிட்டதால நிம்மதியா இருக்குது. We are very happy. Go. Sorry to trouble you. And thank you for your cooperation. You're welcome. போலாமா லக்கி சார்? போலாம் போலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அச்சா அச்சா பகுத்து அச்சா வர சார். சாரி சாரி, இது உங்களோட ஃபைல். போலாமா? கிளம்புது வாங்க. தேங்க்யூ. பை பை பை. அடிக்கடி மறந்து போயிட்டே இருந்தான். சொல்லுவாங்க இருந்தாலும் இவ ப்ரோபோஸ நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பிரின்ஸ் சிண்ட்ரலாவ ரொம்ப காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும். அம்மா, நீங்க என் இடத்துல இருந்திருந்தா பிரின்ஸ் சிண்ட்ரலாவ இந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா ஓகே சொல்லிருப்பீங்களா இல்லையா? உங்க மனசுல இருக்கிறத சொல்லிடுங்க. என் மனசுல இருக்கிறத சொல்லிடுவா? நான் ஓகே சொல்லிருப்பேன். ரியலி அம்மா, நீங்க ஓகே சொல்லிருப்பீங்களா? அம்மா, ஆனா பிரின்ஸ் அவங்களை ரொம்ப காதலிக்கிறான்னு தெரிஞ்சாதான் ஓகே சொல்லுவாங்க. வெல் சனி, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண. நீ உன்னோட லைன்ஸ் வேணா டிராமால மறந்துருக்கலாம், பட் நீ சிண்ட்ரலாவை காதலிக்கிற விஷயத்த மறக்கல. அதனால டிராமால உன்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப தெளிவா கண்ணுல தெரிஞ்சது. சோ இப்ப வரைக்கும் பண்ணது ஓகே தான், ஆனா இதுக்கு அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும். ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், மனசுல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணனும். ஓகே? கம் ஆன், பெஸ்ட் ஆஃப் லக். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காதலா இருந்தாலும் சரி சீக்ரெட்டா இருந்தாலும் சரி அத சொல்லும்போது உண்மையா தான் சொல்லணும். கேரவா, நமக்கு லேட் ஆகுது. ஆல் தி பெஸ்ட். கோ கோ. பிரக்யா எப்படியும் உண்மையா சொல்ல மாட்டா. த்ரிஷாவும் பிரபாவும் எப்படியாவது உண்மையா கண்டுபிடிச்சிடணும். எஸ் எஸ் எஸ். டிக்கிச்சிக்கா 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 டிக்கிச்சிக்கா. இப்பவும் நம்ம அவங்க ஏரியால தான் இருக்கோம், யாராவது பார்த்துட்டு போறாங்க. நமக்கு என்ன கவலை? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பத்தி நமக்கு என்ன கவலை? தேங்க் யூ சோ மச் த்ரிஷா. பிரக்யாக்கு இன்னும் கல்யாணம் மகளங்கறத நீ எப்படியோ ப்ரூவ் பண்ணிட்ட. அவங்க மனசுல எப்பவும் அபி மட்டும் தான் இருக்காங்கறது தெரிஞ்சிருச்சு. எஸ் எஸ் எஸ். போன் போன். ஓ ஓ எஸ் எஸ். ஐ நியூ இட் ஐ நியூ இட். சந்தோஷத்துல நான் பைத்தியம் அடிவோம் போல இருக்கு. பிரக்யா எங்களுக்குள்ள இருந்த உறவை உடைக்கல. என்னை விட்டு தள்ளி இருந்தா, ஆனா என்ன விட்டு பிரியல. என் பேர்ல குங்குமம் வைக்கல, ஆனா அவ என்னோட பேரோட இணைஞ்சிருக்கா. என்னோட காதல நினைவுகளை அவ இணைச்சு வச்சிருக்கா. எங்களுக்கு இருந்தத அவ யார் கூடயும் எப்பவும் ஷேர் பண்ணல. அவ லைஃப்ல எனக்கு இருந்த இடத்த இன்னொருத்தருக்கு வேணா கொடுத்துருக்கலாம், ஆனா அவ மனசுல எனக்காக இருந்த இடத்த அவ யாருக்கும் கொடுக்கல. இந்த உண்மையை கேட்கும் போது என்னால நம்ப முடியல. இப்போ பிரக்யாக்கு கல்யாணம் ஆகலங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே யாராலையும் தடுக்க முடியாது அவளை. நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரதான் போறேன். ஒருவேளை பிரக்யாவை என்ன தடுத்தானா அவகிட்ட நான் கண்டிப்பா கேட்பேன். இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க அக்கா கிட்ட சண்டை போடாதீங்க. நீங்க அவங்க கிட்ட எதுக்காக இப்படி போய் சொன்னீங்கன்னு கேட்க கூடாது. அவங்க வேற வழி இல்லாமனு போய் சொல்லிருக்கலாம்ல. நீங்க அவங்க கிட்ட என்ன காரணத்துக்காக இப்படி எல்லாம் நீங்க கிட்ட சொன்னேன்னு கேளுங்க. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல? ஏய், இல்ல இல்ல, நான் அவகிட்ட சண்டை போட மாட்டேன். சண்டையே வராது. இப்போ எங்களுக்குள்ள காதல் தான் இருக்கும். நாங்க பாசமா தான் பேசிப்போம்.
ஆனா நான் அவகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேப்பேன். அவளால நான் இல்லாம எப்படி வாழ முடிஞ்சதுன்னு கேப்பேன். அவ பதில் சொன்னா ஓகே, இல்லனாலும் நான் கண்டிப்பா அவகிட்ட சத்தம் போட்டு பேச மாட்டேன். நான் அவ கண்ணில் கண்டிப்பா கண்ணீர் வரவிட மாட்டேன். நிறைய சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவளுக்கு அந்த 7 வருஷம் ஞாபகமே வரக்கூடாது. எங்க மூணு பேரோட நினைவுகள் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகம் வரணும். பிரக்யா, கேரா, அப்புறம் நான். I promise you. ஏ போதும்டா, எல்லா எமோஷன்ஸையும் எங்ககிட்டயே கூட்டிடுவியா? கொஞ்சமாவது பிரக்யாவுக்கு மிச்சவைடா. அவங்கள பார்த்து நீ நிறைய பேசணும் இல்லையா? எஸ், போங்க போங்க, இப்பவே போய் அவங்க கிட்ட பேசுங்க. சரி, நான் போறேன். நான் போன வைக்கிறேன். நான் எதுக்காக உங்க கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்? நான் போனும். பை பை. என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிறேன். கண்ணம்மா ஒன்னா மனசில் நினைக்கிறேன். பார்வ பாரடி கண்ணே. என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிறேன். நான் வாழ்நாள் முழுக்க உங்க கூட தான் இருப்பேன். உங்களை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம காதல் நாம ஒன்னர்தான் இன்னும் ஆழமாகும். நீ வேற யாரையும் காதலிக்க மாட்டல? கண்டிப்பா மாட்டேன். நாம எப்பவும் ஒன்னதா இருப்போம். பெரியப்பா, are you okay? ஏய் சனி, நீ எதுவும் கேட்காத. என்னால இன்னைக்கு பதில் சொல்ல முடியாது. ஓகே? அட, ஏதாவது சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. அழகாவும் இருக்கீங்க, சிரிச்சிட்டே இருக்கீங்க. நீ அத பார்க்காத. என்ன பாரு, இது பாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாரு. என்னோட சந்தோஷத்துல என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. சந்தோஷம் கண்ணீரா வருது. I'm very happy. You know, I'm very very happy my darling. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you சொல்லுங்க. உங்ககிட்ட thank you சொல்லுமா? என்கிட்ட இல்ல, God கிட்ட சொல்லுங்க. யாரா என்ன சொல்லுவானா? நம்ம சந்தோஷமா இருக்கும்போது God கிட்ட thank you சொல்லணும்னு சொல்லுவா. ஏன்னா கடவுள் தான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பாருன்னு சொல்லுவா. அவரு நம்ம சந்தோஷத்தை அதிகமாக்கிட்டு வரா. இப்ப சொல்லுவா? இப்ப சந்தோஷமா இருந்தா இப்பதான் சொல்லணும். அது சரி. இங்க கோவில் எங்க இருக்கு? என்ன நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்க மாட்டீங்களா? அதனால என் முன்னாடி தேங்க் யூ சொல்றதுக்கு வெக்கப்படுறீங்களா? ஓகே ஃபைன், நான் என்னோட தேங்க் யூ சொல்லிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட தேங்க் யூ சொல்லிடுங்க. தட்ஸ் லைக் மை பாய். சரி, சொல்லிட்டு வாங்க சக்ஸ். ஏய், நீ சொல்லிட்டு போ. கோ. என்னால் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியும்னா உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. உங்களை நான் நம்பலைன்னு சொல்ல முடியாது. நான் வேணால் சும்மா சொல்லலாம், ஆனால் என் மனசில் உங்களுக்கும் இடம் இருக்கு. கொஞ்சமாக நம்பினாலும் நான் தான் உங்களை நம்புகிறேன்ல. அதனால தான் 7 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட சந்தோஷத்தை நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை என்கிட்டருந்து பறிக்காதீங்க. தண்டனை வேணா கொடுங்க, ஆனா அந்த நாளை மறுபடியும் கொண்டு வராதீங்க. அம்மா, ஒரு நிமிஷம், நான் என்னோட ஹோம்வொர்க் நோட்ட டீச்சர் கிட்ட கொடுக்க மறந்தே போயிட்டேன். நான் இப்ப வந்துடுறேன். கேரா, நீங்க இப்படி கடவுள்கிட்ட வேண்டுறத பார்க்கும்போது வித்தியாசமா தான் இருக்கு, ஆனா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன் வித்தியாசமா இருக்கு? உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லல? அப்படி என்ன ஆயிடுச்சுன்னு இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க? எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது உனக்கே தெரியும். ஆனா உன்னால நான் கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டேங்கிறத நீ என்னைக்கும் தெரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு நான் கடவுள் முன்னாடி நிக்கிறத நீ பார்த்த, ஆனா எதுக்கான காரணமும் நீதாங்கிறது உனக்கு தெரியல. இந்த காரணம் கூட எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஆனா உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வந்திருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. உன்ன மாதிரி கடவுள்கிட்ட என்னால வேண்ட முடியலன்னு வருத்தமா இருக்கு. அதாவது நீ பண்ணுவல தட்டுல, அதாவது தீபம் ஏத்தி அதுல பூ வச்சு கொண்டு வந்து
இந்த மாதிரி தட்ட சுத்துவல்ல, அந்த மாதிரி நானும் பண்ணனும். ஆனா ஆர்த்தி எடுக்கணும் நினைக்கிறீங்களா? ஆர்த்தி எடுத்துடலாம். இங்க பாருங்க, இங்க தட்டு இருக்கு, அங்க தீபம் இருக்கு, பூ நான் கொண்டு வருவேன். ஏன்னா ஸ்கூலுக்கு முன்னாடி ரோட்ல நிறைய பூ இருக்கு தெரியுமா? கியரா, நீ எதுக்காக வெளியில போகணும்? நான் இப்ப வந்துடுறேன். ஏய் கியரா, கியரா நில்லு. நான் இதோ வந்துடுறேன். சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறா.